நீங்க புதுசா ஷாப்ல இருந்து ட்ரிஃப்ட் வுட் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கொஞ்ச நாள் வந்து வெளியில தண்ணியில ஊற போட்டு வச்சிருங்க. அப்படி ஊற போட்டு வச்சதுமே என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி ஃபங்கஸ் வர ஆரம்பிக்கும் அதுல, அதாவது அந்த உட்டில் இருக்கிற அந்த பூஞ்சைகள் வந்து வெளியில வர ஆரம்பிக்கும், வளர ஆரம்பிக்கும் அப்படியும். ஸோ அது வந்து இந்த மாதிரி மாலி ஃபிஷ் வச்சிருந்தீங்கன்னா மாலி ஃபிஷ்க்கு போட்டீங்கன்னா அது நல்லா சாப்பிட்டுரும், ட்ரிஃப்ட் வுட் வந்து நல்லா சுத்தமாயிருப்பேன். பாருங்க நான் ஆஸ்கர்ல இருந்து ட்ரிஃப்ட் வுட் எடுத்து இதில் போட்டிருக்கேன், போட்டதுமே எவ்வளோ தூரத்துக்கு நல்லா சாப்பிடுதுன்னு பாருங்க. அந்த ட்ரிஃப்ட் வுட்டை ஃபுல்லாக கிளீன் பண்ணியிருந்தேன் மாலி. எப்பவுமே ட்ரிஃப்ட் வுட்டை ட்ரீட் பண்ணுறதுக்கு மாலி தான் பெஸ்ட்டான ஃபிஷ். அதுக்காக நீங்கள் எடுத்தோடனே டைரெக்டாக ட்ரிஃப்ட் வுட் எடுத்து இதுக்குள்ளே போட்டீங்க அப்படின்னா அது செட் ஆகாது, ஏன்னா அது வளர ஆரம்பிக்கும். நான் சொல்கிற வழி தான் கரெக்டான வழி. இதை தனியாக ஃபஸ்ட்டு முதல் ஊற போட்டுருங்க, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட்டு மிதக்காது. ஸோ ஃபஸ்ட்டு ஊற போட்டுட்டு ஒரு 10 நாள் 15 நாள் கழித்து அதுலேருந்து லேசாக வளர ஆரம்பிக்குமோ அதுக்கப்புறம் எடுத்து நீங்கள் இதுலேருந்து போடுங்க. ஏன்னா இதில் இருக்கிற சில நேரம் டாக்ஸிக் இருந்துச்சுன்னா அது எல்லாமே ரிலீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்படி செஞ்சீங்கன்னா உங்களோட ட்ரிஃப்ட் வுட் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும்.